எதிர்பாராத மரணம், ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் விளக்கம், கோடையை குளிர்விக்கும் மழை என பல செய்திகளோடு இன்றைய தினத்தில் இணைந்திருக்கிறோம். இந்த செய்திகளை அறிவதற்கு முன் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். வருமான வரி சோதனையில் 3.5 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக வெளியான தகவலுக்கு ஜி ஸ்கொயர் நிறுவனம் மறுப்பு. அரசியல் கட்சியினருடன் தொடர்பு இல்லை என்பது இச்சோதனை மூலமாக உறுதியாகியுள்ளதாக அறிக்கை. பிரபல இயக்குநரும் நகைச்சுவை நடிகருமான மனோபாலா காலமானார். கல்லீரல் பாதிப்புக்கு வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. நாளை காலை உடல் தகனம். மனோபாலா மறைவு தமிழ் திரையுலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல். மனோபாலா மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த், இசையமைப்பாளர் இளையராஜா, இயக்குநர் பாரதி ராஜா உள்ளிட்டோர் இரங்கல். திரை பிரபலங்கள் பலரும் மனோபாலாவுக்கு புகழாரம். மறைந்த மனோபாலா உடலுக்கு நடிகர் விஜய் நேரில் அஞ்சலி. குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். தி கேரள ஸ்டோரி திரைப்படத்தை தமிழகத்தில் வெளியிட அனுமதிக்க கூடாது. தமிழக அரசுக்கு உளவுத்துறை எச்சரிக்கை. தேச விரோத சக்திகளுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து தேர்தல் உதவிகளை பெறுகிறது. கர்நாடக தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. கர்நாடகத்தில் 3.5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடித்தது பாஜக. பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. வரும் 6-7 ஆகிய தேதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சை, அரியலூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை. கோவையில் வெள்ளம் பெருக்கெடுத்த நொயலாற்று தரைப்பாலத்தில் சிக்கியவர் மீட்பு. ஒரு வாரத்தில் மட்டும் ரசாயனம் வைத்து பழுக்க வைக்கப்பட்ட 16,000 கிலோ பழங்கள் பறிமுதல். மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். மதுரையை குலுங்க வைத்த சித்திரை தேரோட்டம். 6 மணி நேரத்திற்கு பின் நிலைக்கு வந்த தேரோட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மல்யுத்த வீரர் வீராங்கனைகளுடன் PT உஷா சந்திப்பு. நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என வீரர்கள் அறிவிப்பு. தன்பாலின சேர்க்கையாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆராய குழு அமைக்கப்படும். மத்திய அமைச்சரவை செயலாளர் தலைமை வகிப்பார் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை கொல்ல முயற்சி நடந்ததாக அதிபர் மாளிகை தகவல். நள்ளிரவில் அதிபர் மாளிகை மீது உக்ரைன் ட்ரோன்கள் ஏவியதாக குற்றச்சாட்டு. இது தன்னுடைய கடைசி IPL தொடர் அல்ல. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் தோனி பேட்டி. ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் வருமான வரித்துறை நடத்திய தொடர் சோதனைகளுக்கு பிறகு வருமான வரித்துறையின் செய்தி குறிப்பு எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் ஜி ஸ்கொயர் தனது தரப்பை வெளியிட்டுள்ளது.
வருமான வரித்துறை சோதனையில் தங்களிடம் 3.5 கோடி ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாக வெளியான தகவலை ஜி ஸ்கொயர் நிறுவனம் மறுத்துள்ளது. ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஜி ஸ்கொயர் நிறுவனம் தொடர்புள்ள 50-க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் அண்மையில் சோதனை நடத்தினர். சோதனையில் அந்நிறுவனத்தில் 3.5 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் இவற்றை ஜி ஸ்கொயர் நிறுவனம் மறுத்துள்ளது. தங்களிடம் நடத்தப்பட்ட சோதனையில் ரொக்கம் ஏதும் கைப்பற்றப்படவில்லை என்றும் இதை வருமான வரித்துறையிடமே உறுதி செய்து கொள்ளலாம் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை, தவறான வழிகாட்டுபவை என விளக்கமளித்திருக்கும் ஜி ஸ்கொயர், அரசியல் கட்சியினருடன் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பது சோதனையில் தெளிவாகியிருப்பதாகவும் அறிக்கையில் ஜி ஸ்கொயர் கூறியுள்ளது. தங்கள் நிறுவனத்தின் நிகர வருவாய் 38,000 கோடி ரூபாய் என்று கூறப்படுவதையும் அந்நிறுவனம் மறுத்துள்ளது. ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் நடைபெற்ற சோதனை தொடர்பாக வருமான வரித்துறை இன்னும் அதிகாரப்பூர்வ அறிக்கை எதையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திரைப்பட இயக்குநரும் நடிகருமான மனோபாலா உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 69. கல்லீரல் பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வீட்டில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் மனோபாலா காலமானார். மனோபாலாவின் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா, இசையமைப்பாளர் இளையராஜா, நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட திரையுலகினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மனோபாலாவின் உடலுக்கு நடிகர் விஜய் நேரில் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினார். மனோபாலாவின் குடும்பத்தினருக்கு அவர் ஆறுதல் கூறினார். மனோபாலாவின் உடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நாளை காலை அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். என்னிடம் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்த நண்பர் நடிகர் டைரக்டர் மனோபாலா அவர்கள் காலமானது செய்தி கேட்டு மிகவும் துயருற்றேன். நடிகரானாலும் டைரக்டரானாலும் என்னிடம் வந்து அப்போதைக்கப்போது நடந்த விஷயங்கள் எல்லாம் சினிமா உலகத்தில் அதிகமாக என்னுடைய ரெக்கார்டிங் டைமில் நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லி சொல்லி என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார். என் பாசத்திற்கும் நேசத்திற்கும் மிகப்பெரிய என் உதவியாளராக இருந்து இயக்குநரான மனோபாலர் மரணம் தாங்க முடியவில்லை. என்னிடம் எத்தனையோ உதவியாளர் இருந்திருக்கிறார்கள். மனோபாலா ஒரு சிறந்த ஓவியர், ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தோம். மனோபாலா இவ்வளவு குறுகிய காலத்திற்கும் என் அன்பு நண்பரும் இயக்குநரும் நடிகருமான மனோபாலாவின் மறைவிற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள்லாம் ஒரே காலகட்டத்தில் சினிமாவுக்கு வந்தவங்க. 45 வருஷம் பழக்கம். அவருடைய இயக்கத்தில் பிள்ளை நிலா, மல்லுவெட்டி மேலர் நடிச்சிருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மிகச்சிறந்த நடிகர். திரையுலகத்தினருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கி பின்னர் இயக்குநராகி பிற்காலத்தில் நகைச்சுவை வேடங்களில் ரசிகர்களின் மனங்களை கவர்ந்தவர் மனோபாலா. மனோபாலாவின் இயற்பெயர் பாலச்சந்தர். இயக்குநராகும் கனவோடு திரையுலகில் நுழைந்த மனோபாலாவை பாரதிராஜாவிடம் சேர்த்துவிட்டது கமல்ஹாசன். திரையுலகில் ஏற்கனவே ஒரு பாலச்சந்தர் இருந்ததால் இவர் மனோபாலா ஆனார். மனோபாலாவின் மெலிந்த தேகம், சிரிப்பை வரவழைக்கும் உடல் மொழி பாரதிராஜாவை ஈர்த்ததால் புதிய வார்ப்புகள் படத்தில் சிறு வேடத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிட்டியது. பின்னர் கல்லுக்குள் ஈரம், டிக் 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 போன்ற படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்தார்.
1982 வெளியான ஆகாய படம் தான் மனோபாலா இயக்கிய முதல் திரைப்படம். கார்த்திக், சுஹாசினி மற்றும் பலர் நடித்த அந்த படத்தின் கதையை மறைந்த இயக்குனர் மணிவண்ணன் தீட்ட இளையராஜா இசையமைத்திருந்தார். ஊர்காவலன், என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான், சிறைப்பறவை, பிள்ளை நிலா, மல்லுவேட்டி மைனர், விஜயகாந்த் நடித்த மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், வெற்றிப்படிகள் உட்பட 40 திரைப்படங்களை மனோபாலா இயக்கியுள்ளார். கால மாற்றத்தில் முன்னணி நடிகர்களின் படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கும் அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டார். இயக்குநராவதற்கு முன்னர் நடித்த சிறு வேடங்கள் அவரை தகவமைத்துக் கொள்ள மனோபாலாவுக்கு பெரிதும் கை கொடுத்தது. காலப்போக்கில் நகைச்சுவை வேடங்களால் ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றார். அதன் பின்னர் பாம்பு சட்டை, சதுரங்க வேட்டை 2 ஆகிய படங்களையும் தயாரித்தார் மனோபாலா. தொடர்ந்து படப்பிடிப்புகளில் பங்கேற்று வந்த மனோபாலா கல்லீரல் பாதிப்புக்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வந்தார். மென்மையான மனப்பான்மை கொண்டவராக அறியப்பட்டிருக்கும் மனோபாலாவின் மறைவு திரையுலகுக்கு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஜாகீர் ஹுசைன். தேச விரோதி சக்திகளுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்துள்ளதாகவும், அத்தகைய அமைப்புகளிடம் இருந்து தேர்தலுக்கான உதவிகளை பெற்று வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கர்நாடக சட்டமன்ற தேர்தலையொட்டி அம்மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தீவிர பரப்புரையை மேற்கொண்டுள்ளார். முட்பித்திரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ராஜஸ்தானில் குண்டுவெடிப்பில் ஈடுபட்ட குற்றவாளிகளை காங்கிரஸ் கட்சி பாதுகாத்ததாகவும், குண்டுவெடிப்பில் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்தவர்களிடமா கர்நாடகத்தின் ஆட்சி அதிகாரத்தை வழங்கப் போகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். ரிவர்ஸ் கியர் காங்கிரஸ் தூசரி திசா மே சல்தி ஹை ஔர் ஐசே ஹி ஆன்டி நேஷனல் லோகோ சே சுனாவி மதத் லேதி ஹை. வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவை காங்கிரஸ் கட்சி இழிவுபடுத்தி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். கர்நாடகத்தை நாட்டின் முதன்மை மாநிலமாக்குவதே பாரதிய ஜனதாவின் இலக்கு என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பதிலுக்கு பதில் பரப்புரைகளால் கர்நாடக தேர்தல் களத்தில் அனல் பறக்கிறது. கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சி 1.5 லட்சம் கோடி ரூபாயை கொள்ளையடித்திருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றஞ்சாட்டியுள்ளார். விஜயபுரா மாவட்டம் இண்டியில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரியங்கா காந்தி, கடந்த 3.5 ஆண்டு கால ஆட்சியில் பாரதிய ஜனதா அரசு மக்கள் பணத்தை கொள்ளையடித்துள்ளதாக குற்றஞ்சாட்டினார். கர்நாடகத்தை மேம்படுத்த கனவு கண்டிருப்பதாக பிரதமர் இன்னும் பேசிக் கொண்டிருப்பதாக தெரிவித்த பிரியங்கா, 40% கமிஷன் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க தவறிவிட்டார் என்றும் சாடினார். इससे आपके लिए 100 एम्स के अस्पताल बन सकते थे, 2250 किलोमीटर 6 लेन की एक्सप्रेसवे बन सकती थी, 187 ESI हॉस्पिटल बन सकते थे. கடந்த 3.5 ஆண்டுகளில் பல நிறுவனங்கள் பெங்களூரிலிருந்து சென்னை, ஹைதராபாத் மற்றும் பிற நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டதாகவும் பிரியங்கா குற்றஞ்சாட்டினார். 2.5 லட்சம் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் இளைஞர்கள் வேலையின்றி தவிப்பதாக கூறிய பிரியங்கா, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் ஓராண்டுக்குள் காலி இடங்கள் நிரப்பப்படும் என்றார். கோடைக்காலத்தை மழைக்காலம் போல உணர வைத்துக் கொண்டிருக்கிறது கடந்த சில நாட்களாக பெய்யும் மழை. மக்களை மகிழ்வித்த மழை குறித்த செய்திகளை பார்க்கலாம். வழக்கமாக மே மாதம் முதல் வாரத்தில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி தொடங்கும். ஆனால் இந்த முறை மே முதல் வாரம் மழையால் குளிர்ந்து கொண்டிருக்கிறது. வரும் 6-7 தேதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுவதாலும், வட தமிழகத்தின் மேல் வளிமண்டல கீழடக்கு சுழற்சி நிலவுவதாலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 7ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே மாதம் 6ஆம் தேதி ஒட்டி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி அதனை தொடர்ந்து வருகின்ற 7-8 தேதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடும். மே 6-7 தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழை பெய்துள்ளது. கோவையில் கனமழை வெளுத்து வாங்கியுள்ளது. கோவையில் போத்தனூர், கவுண்டம்பாளையம் உட்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியது. கோவை புறநகர் பகுதியான மதுக்கரையிலிருந்து குறும்பாளையம் செல்லும் சாலையில் நொய்யல் ஆற்று தரைப்பாலத்தின் மீது மழை வெள்ளம் ஓடியது. இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் அந்த வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டார். அப்பகுதியில் இருந்த மக்கள் கயிறு மூலம் அந்த நபரை வாகனத்துடன் மீட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. ஆயினும் சிறப்புமிக்க ஐயாறப்பர் ஆலயத்தின் தேரோட்ட நிகழ்வின் போது மழை பெய்ததால் பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். அரியலூர் மாவட்டத்தில் பகல் நேரத்தில் வெயில் வாட்டி எடுத்த நிலையில் மாலையில் மேகங்கள் திரண்டு மழை பெய்தது. அரியலூர், கீழப்பழுவூர், திருமானூர், தாமரைக்குளம், செந்துறை பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேல் கனமழை பெய்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த இடி மின்னலுடன் கோடை மழை பெய்தது. இந்த மழை சவுக்கு, முந்திரி, மா, தென்னை சாகுபடிக்கு நல்லது என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தாலும், மழை காரணமாக உப்பளங்களில் தண்ணீர் தேங்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ரசாயனத்தை வைத்து பழுக்க வைக்கப்படும் பழங்களை எப்படி கண்டறியவது என்பது பலருக்கும் தெரியாத விஷயம். இதனால் குழந்தைகள் உட்பட பலருக்கும் உடல்நல பாதிப்பு ஏற்படுகிறது. கோடை சீசன் பழங்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டும் வேளையில் அவர்களுக்கு அச்சம் தரும் விதமாக ரசாயனம் பயன்படுத்த பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே 16,000 கிலோ அளவிலான ரசாயன பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன் என்கிறார் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். பழங்களை பழுக்க வைக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்களால் குழந்தைகள் உட்பட பலருக்கும் உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறிய அமைச்சர், இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே 4,122 இடங்களில் ஆய்வு செய்து 900,000 ரூபாய் மதிப்பிலான ரசாயனங்களால் பழுக்க வைக்கப்பட்ட 16,209 கிலோ பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆமா, ஏற்கனவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு தர்பூசணியை சாப்பிட்டு நானே 3 நாள் கடுமையான நோய் வயிற்றுப்போக்கு பாதிப்புக்கு ஆளாகினேன். சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் இதில் கூடுதல் கவனம் செலுத்திய தீர வேண்டும் என்கின்ற வகையில்தான் இதுபோன்ற பறிமுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. எனவே தொடர்புடைய வியாபாரிகள் இனிமேலும் இதுபோன்ற சங்கடத்திற்கு அலுவல்களை உள்ளாக்குவதற்கு முனையக்கூடாது என்று கேட்டுக் கொள்கின்றோம். உணவு பாதுகாப்புத்துறையின் இணையதளம் மற்றும் குறைதீர் கைபேசி செயலியை ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். foodsafety.tn.gov.in என்ற இணையதளமும் தொடங்கி வைக்கப்பட்டது. புகார் அளித்த 48 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. டிஎன் கன்சியூமர் ஆப் என்ற கைபேசி செயலியும் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸ்கிரீன் ரீடர் வசதியுடன் பார்வை மாற்றுத்திறனாளிகளும் பயன்படுத்தும் வகையில்
தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எந்த உணவுப் பொருட்களுக்கு தடை, எப்படி புகார் அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. 9444042322 என்ற எண்ணில் வாட்ஸ்அப் மூலம் நுகர்வோர் புகார் அளிக்கலாம். அக்னிபத் திட்டம் அறிவிக்கப்பட்ட போது தமிழகம், பீகார் உட்பட பல்வேறு மாநிலங்களில் எதிர்ப்பு இருந்தது. ஆனால் அக்னிபத் மூலம் ராணுவத்தில் சேரும் இளைஞர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து உள்ளதாக தெரிய வருகிறது. அக்னிபத் திட்டத்துக்கு அறிமுக நிலையில் எதிர்ப்பு இருந்த சூழலில் அத்திட்டத்தில் சேர இளைஞர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். தமிழ்நாட்டிலும் டெல்டா மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்ட இளைஞர்கள் மத்தியில் ஆர்வம் நிலவுகிறது. அக்னிபத் திட்டத்தின் கீழ் 17.5 வயது முதல் 21 வயது வரை உள்ளவர்கள் ராணுவம், விமானப்படை, கடற்படையில் சேரலாம் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. இத்திட்டத்தில் சேர தமிழகத்தில் தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் பெரும் ஆர்வம் காணப்படுகிறது. முதல் கட்டமாக இந்த ஆண்டு நாடு முழுவதும் 50,000 முதல் 60,000 பேர் வரை ராணுவத்தில் சேர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 10,000 ரூபாய்க்கு செக்யூரிட்டி வேலை இருக்கு அப்படின்னா ஒரு கிராஜுவேட் இல்ல போஸ்ட் கிராஜுவேட் கூட அப்ளை பண்ணி அங்க வரான். ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் நம்ம ஊர்ல இருக்கு. நீங்க அக்னிவீரர் வந்து 4 வருஷம் கிடையாது, 1 வருஷத்துக்கு நீ வேலை பார்க்கலாம் அப்படின்னாலும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்து டிஏ டெரிட்டோரியல் ஆர்மின்னு ஒரு இது இருக்கு. அதுல வந்து நீங்க இங்க வந்து 1 வருஷத்துல 1 மாசம் போய் சர்வீஸ் பண்ணிட்டு நீங்க வெளியில போயிடலாம். அந்த மாதிரி அதுக்கே வந்து தான் போறாங்க. ஒரு வேகன்சிக்கு 100 பேர் வரா. இப்ப நீங்க அக்னிவீர் 4 வருஷம் அப்படிங்கறது வந்து 10,000 ரூபா செக்யூரிட்டிக்கு போக வேண்டிய எனக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி வருது, முடிச்சுட்டு வரும்போது 12 லட்சம் ரூபா கிடைக்குது அப்படிங்கும் போது அந்த 17 வயசு இளைஞன், 18 வயசு இளைஞனுக்கு அவனுக்கு எதுவும் தெரியாது. இப்போதைக்கு எனக்கு இதுல ஜாயின் பண்ணணும், அவ்வளவுதான். உலக அளவில் ஒப்பிடும்போது இந்தியாவில் ராணுவத்தை உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்ற அக்னிபத் திட்டம் பயன்படும் என மத்திய அரசு கூறுகிறது. ராணுவ பலத்தில் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு அடுத்த இடத்தில் இந்தியா இருக்கும் நிலையில் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டியது அவசியம் என்கிறார்கள் முன்னாள் ராணுவத்தினர். ஆக்டிவ் இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு இந்தியன் ஆர்மி, அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து உங்க குறைக்கல. என்ன செய்யறாங்க, அந்த 7,00,000 சிப்பாய் ஜவான வந்து அக்னி வீரை வச்சு ரீப்ளேஸ் பண்ண பரும்போது அந்த 7,00,000 பேரை வந்து நமக்கு பென்ஷன் கொடுக்க தேவையில்லை. கிட்டத்தட்ட 9,000 கோடியிலிருந்து 60,000 கோடி வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்தும் உங்களுக்கு மிச்சமாகும் இந்திய பொருளாதாரத்துக்கு. இதுதான் வந்து பாலிசி மேக்கர்ஸ் இன்னைக்கு பார்த்து இந்த இதை வந்து பண்ணிருக்காங்கன்றது என்னுடைய கணிப்பு. ராணுவ பட்ஜெட்டில் ஓய்வூதியத்திற்கான செலவை குறைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள அக்னிபத் திட்டத்தின் பயனை உடனே கணிக்க வாய்ப்பில்லை என்கின்றனர் முன்னாள் ராணுவ அதிகாரிகள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார். தன்பாலின திருமணங்களை ஏற்பது தொடர்பாகவும் ஓரின சேர்க்கையாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆராயவும் குழு அமைக்கப்படும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தன்பாலின திருமணங்களை ஏற்பது குறித்த வழக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வருகிறது. கடந்த விசாரணையின்போது சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவிடம் தன்பாலின சேர்க்கையாளர்கள் இணைந்து கூட்டு வங்கிக் கணக்குகளை தொடங்க அனுமதி வழங்குவது உள்ளிட்ட நிர்வாக நடவடிக்கைகளில் அனுமதி வழங்கலாமா என்பதை மத்திய அரசிடம் கேட்டு தகவல் தெரிவிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டது. மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்து இந்த விவகாரம் 1க்கும் மேற்பட்ட அமைச்சகங்களை உள்ளடக்கியது என்பதால் மத்திய அமைச்சரவை செயலாளர் தலைமையில் குழு ஒன்றை அமைக்க உள்ளதாகவும், வழக்கு தொடுத்துள்ள தன்பாலின சேர்க்கையாளர்கள் சமூகத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மல்யுத்த வீரர்களுடன் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரிஜ் பூஷன் மற்றும் சில பயிற்சியாளர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றஞ்சாட்டி 11வது நாளாக டெல்லி ஜந்தர் மந்தரில் பஜ்ரங் புனியா, சாக்ஷி மாலிக் உள்ளிட்ட மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களின் போராட்டம் குறித்து இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா பேசியது சர்ச்சையானது. வீரர்கள் தெருவில் இறங்கி போராடுவதற்கு முன்பு தங்களை அணுகியிருக்க வேண்டும் என்றும்,
போராட்டம் நாட்டின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் என்றும் உஷா தெரிவித்திருந்தார். இதனிடையே பிரிஜ்பூஷன் மீது டெல்லி காவல்துறை 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தது. எனினும் பிரிஜ்பூஷன் சிறை செல்லும் வரை போராட்டம் தொடரும் என வீராங்கனைகள் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷா ஜந்தர் மந்தர் பகுதிக்கு சென்று வீராங்கனைகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது தங்களுக்கும் அரசுக்கும் எவ்வித மோதலும் இல்லை என்றும் இப்பிரச்சினையில் நீதி கிடைக்கவே போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் உஷாவிடம் வீராங்கனைகள் தெரிவித்தனர். மேலும் எதிர்கால நலன் கருதியே போராட்டம் நடத்துவதாகவும் அவர் கூறினார். போராட்டம் குறித்து தான் கூறிய கருத்துகள் திரிக்கப்பட்டதாகவும் நிர்வாகியாக இல்லாமல் ஒரு தடகள வீராங்கனையாக வீராங்கனைகளை சந்தித்ததாகவும் பி டி உஷா தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பஜ்ரங் புனியா, நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என பி டி உஷாவிடம் கூறியதாக குறிப்பிட்டார். தற்போது போராட்டம் நடைபெறும் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாட வீதிகளில் தேர் ஓடிய காட்சி பக்தர்கள் வெள்ளத்தில் தேர் நீந்தி சென்றது போல இருந்தது. ஹரஹர சங்கரா என விண்ணதிரும் பக்தி முழக்கங்களுடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க காலை 6:30 அளவில் தேரோட்டம் தொடங்கியது. அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான பெரிய தேரில் சுவாமி சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதராகவும் சிறிய தேரில் அம்பாள் மீனாட்சி சிறப்பு அலங்காரத்திலும் எழுந்தருளினர். முன்னதாக கருப்பண்ண சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து பெரிய தேரும் பின் சிறிய தேரும் புறப்பட்டு மாசி வீதிகளில் வலம் வந்தன. சுவாமி மற்றும் அம்மன் தேர்களுக்கு முன்பாக அலங்கரிக்கப்பட்ட யானை முன்னே செல்ல அதனைத் தொடர்ந்து முதலில் விநாயகரும் இரண்டாவதாக முருகப்பெருமானும் தொடர்ந்து நாயன்மார்கள் அமர்ந்திருந்த சப்பரங்களும் சென்றன. சுவாமி அம்மன் திருத்தேர்களை தொடர்ந்து இறுதியாக சண்டிகேஸ்வரர் சப்பரம் வலம் வந்தது. மாசி வீதிகளில் பிரம்மாண்டமாக ஆடி அசைந்து வந்த மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருத்தேரின் முன்பாக ஏராளமான சிவபக்தர்கள் சங்கு முழங்கியபடியும் பல்வேறு இசை வாத்தியங்களை இசைத்தபடியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பதிகம் பாடியபடியும் வந்தனர். வழி நெடுகிலும் மக்கள் எந்தவித பேதமும் இன்றி அன்னதானம் நீர்மோர் என பக்தர்களை உபசரித்தனர். வடம்பிடித்து இழுத்த பக்தர்களின் மேல் தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு களைப்பு போக்கப்பட்டது. 6 மணி நேரத்திற்கு பின் தேரடி பகுதியில் தேர்கள் நிலைநிறுத்தப்பட்டன. புதிய தலைமுறைக்காக மதுரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கொலை செய்ய முயற்சி நடைபெற்றதாகவும் ஆனால் அதை தாங்கள் முறியடித்து விட்டதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைனில் இருந்து நள்ளிரவு நேரத்தில் அதிபர் மால் மீது நள்ளிரவில் 2 ட்ரோன்கள் ஏவப்பட்டதாக கிரெம்ளின் தெரிவித்துள்ளது. ஆனால் 2 ட்ரோன்களையும் தங்கள் பாதுகாப்பு படை வீரர்களும் ராணுவத்தினரும் இடைமறித்து வீழ்த்தியதாகவும் அதிபர் மாளிகையான கிரெம்ளின் தெரிவித்துள்ளது. இத்தாக்குதல் நடந்தபோது புட்டின் அதிபர் மாளிகையில் இல்லை என ரஷ்ய அரசின் செய்தி நிறுவனமான டாஸ் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் வரும் 9ஆம் தேதி வெற்றி தினம் கொண்டாடப்படும் நிலையில் அதற்கு முன்னதாக அதிபரை கொல்ல திட்டமிட்டு இத்தாக்குதல் நடைபெற்றுள்ளதாகவும் டாஸ் கூறியுள்ளது. தாக்குதல் நடத்தியவர்களுக்கு தக்க பதிலடி தர தங்களுக்கு உரிமை உள்ளதாகவும் அதுபோன்ற முடிவை எடுப்பதற்கு தேவை இருக்கிறதா என பரிசீலித்து வருவதாகவும் ரஷ்ய அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ரஷ்யாவின் தகவல் குறித்து யுக்ரைன் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. யுக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் ஓராண்டுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் இத்தகவலை ரஷ்யா வெளியிட்டுள்ளது. ஐபிஎல் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவது குறித்து சென்னை அணி கேப்டன் தோனி தெரிவித்த கருத்தால் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். லக்னோ அணிக்கு எதிரான போட்டியின்போது டாஸ் போட்ட பிறகு வர்ணனையாளர் டேனி மாரிசன், உங்களது இறுதி ஐபிஎல் சீசனில் ரசிகர்கள் அளிக்கும் ஆதரவு மகிழ்ச்சியை தருகிறதா என தோனியிடம் கேட்டார். அதற்கு தோனி, நீங்கள்தான் இது எனது இறுதி ஐபிஎல் சீசன் என்று முடிவெடுத்து பேசுகிறீர்கள்,
ஆனால் நான் அப்படி எதுவும் முடிக்கவில்லை என்று புன்னகைத்தார். தோனி கூறியதை கேட்டு மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். கொல்கத்தாவிற்கு எதிரான போட்டியின் போதும் ரசிகர்கள் எனக்கு பிரியா விடை கொடுக்க முயற்சிக்கின்றனர் என்று தோனி குறிப்பிட்டிருந்தார். இத்தகைய பேச்சுகளின் மூலம் தொடர்ந்து ஐபிஎல் போட்டிகளில் விளையாடுவதை தோனி உறுதிப்படுத்தியிருப்பதாக தெரிகிறது. சென்னையில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஐபிஎல் போட்டிக்கான நுழைவுச்சீட்டு விற்பனை தொடங்கிய நிலையில் தடுகளை தாண்டி சென்ற ரசிகர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. போட்டிக்கான நுழைவுச்சீட்டு விற்பனை தொடங்கிய நிலையில் அதனை பெற கிரிக்கெட் ரசிகர்கள் நேற்று நள்ளிரவு முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மழையையும் பொருட்படுத்தாமல் ரசிகர்கள் நுழைவுச்சீட்டுகளை பெறுவதில் ஆர்வம் காட்டினர். சேப்பாக்கம் மைதானத்தில் பெண்களுக்கென தனி வரிசை அமைக்கப்பட்டிருந்தது. அதேபோல் தங்களுக்கும் தனி வரிசை வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகளும் முழக்கம் எழுப்பினர். 1500, 2000, 2500 ரூபாய் மதிப்பிலான நுழைவுச்சீட்டுகள் கவுண்டர்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதனிடையே தடுப்புகளை தாண்டி நுழைவுச்சீட்டுகளை பெற ரசிகர்கள் சென்றதால் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தினர். இச்சம்பவத்தால் சேப்பாக்கம் பகுதியில் பரபரப்பு நிலவியது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.